ஹே ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அயோத்தியாவில் இருக்க ராமர் கோயிலோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்துவின் சமூகம் மற்றும் சட்ட பிரச்சனையான உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியா ராம மந்திர் இடம்தான் இந்து மத கடவுளான ராமர் பிறந்த இடம். 16 நூற்றாண்டில் ராமருக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1528 முகலாயர் மன்னரான பாபர் இந்த இடத்துல ஒரு மசூதி ஒன்றை கட்டி அதுக்கு பாபர் மசூதி என பெயரும் வச்சுருக்காங்க. 19 நூற்றாண்டு பார்த்திங்கன்னா மசூதிக்கு அருகில் ராமருக்கும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ட்டு இந்து மக்களிடமிருந்து பல குரல்கள் எழுந்திருக்கு. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 முதல் 1989 வரை இந்த மசூதி வந்து பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1949 ராமர் மற்றும் சீதையின் சிலைகள் மசூதிக்குள் ரகசியமாக கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மசூதியை இடிச்சிட்டு அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என இந்து மக்கள் வலியுறுத்த இஸ்லாமியர் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையே மோதல்கள் ஆரம்பித்தது. 1993 இந்திய அரசு அந்த இடம் யாருக்கு சொந்தம், அங்கே யார் எதை கட்ட உரிமை இருக்குது போன்ற பிரச்சனையை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய வழக்காக வச்சுருக்காங்க. 2010 அலகாபாத் உயர்நீதிமன்றம் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இருந்த இடம்தான் ராமர் பிறந்த இடம் என தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் இருக்குதுன்னு இந்து மத சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அந்த மனுவை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் மே 2011 அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தடை செஞ்சிருக்கு. சர்ச்சைக்குரியான 2.77 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுக்கும் பிரச்சனையை தீர்க்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியான பகீர் முகமது இப்ராஹிம் கலிபுல்லான்றவரையும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞரான ஸ்ரீராம் பஞ்சு ஆக 3 பேரை கொண்டு சமரசக்குழு மார்ச் 2019 நடத்தியிருக்காங்க. நவம்பர் 9, 2019 நீதிபதி ராஜன் கோகாய் தலைமையில் 5 நீதிபதிகளை கொண்டு பாபர் மசூதி காலி இடத்தில் கட்டப்படவில்லை, மேலும் பாபர் மசூதி இருந்த இடம் முழுக்க முழுக்க தங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் நிரூபிக்கவில்லை என்றும், சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் இந்திய அரசுக்கே உரிமையானது, அங்கு ராம ஜென்மபூமியில் 3 மாதத்துக்குள் கோவில் கட்ட அரசு அனுமதி வழங்குமாறு நீதிபதி ராஜன் கோகாய் தீர்ப்பு வழங்கினார். இதை தொடர்ந்து தான் ஜனவரி 22, 2024 பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல முக்கியமான நபர்கள் முன்னிலையில் அயோத்தியா ராம மந்திரோட இனாகிரேஷன் நடந்துட்டு வருது. ஸோ இதுதான் அயோத்தியா ராமர் கோயிலோட வரலாறு. மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். பை பை.